கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோவிலில் தர்மபுர மாதினம் ஜென்ம நட்சத்திரத்தை முன்னிட்டு சுக்ர ரத சாந்தி விழா மணி விழா ஆதினத்திற்கு கலச அபிஷேகம் செய்யப்பட்டது. முன்னதாக கோவில் வந்த தர்மபுர ஆதினத்திற்கு மேள வாத்தியங்கள் முழங்க யானை முன் செல்ல பக்தர்கள் குடைசூழ கூடை கூடையாக பூக்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா தெருக்கடையூரில் தர்மபுர மாதினத்திற்கு சொந்தமான அபிராமி அம்மன் சமேத அமிர்த கடேஸ்வரர் கோவில் உள்ளது. அப்பர் சமதர் சுந்தரர் ஆகிய மூவராலும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் இக்கோவிலும் ஒன்று. இங்கு அமிர்தமே லிங்கமாக அமைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் காலசங்கார மூர்த்தி உற்சவராக அருள் பாலித்து வருவது சிறப்பம்சமாகும். இந்த கோவிலில் மட்டுமே ஆயுள் விருத்திக்காக ஏராளமான பக்தர்கள் தெருக்கோவிலுக்கு வந்து சாமி வழிபாடு செய்து வருகின்றனர். மணி விழா சதாபிஷேகம் மற்றும் ஆயுள் ஹோமம் உள்ளிட்டவற்றை இங்கு நடத்துவது ஐஸ்வர்யங்களை தரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த நிலையில் தர்மபுரம் ஆதீனம் மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிக்கு ஜென்ம நட்சத்திரம் மற்றும் 60 வயது தொடக்கத்தை முன்னிட்டு தர்மபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதான மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிக்கு சுக்ரரத சாந்தி பூஜை நடைபெற்றது. கோவிலுக்கு வந்த தர்மபுர மாதினத்திற்கு குருக்கள் மற்றும் நிர்வாகத்தினர் பூர்ண கும்பம் மரியாதை செய்து மேல தானங்கள் முழங்க வரவேற்றனர். மேலும் பக்தர்கள் கூடை கூடையாக பூக்கள் தூவி வரவேற்றனர். பின்னர் கோபூஜை கஜ பூஜை செய்த தர்மபுர ஆதீனம் சங்கு மண்டபத்தில் உக்ரரத சாந்தி பூஜை நடைபெற்றது. காலசங்கார மூர்த்தி எழுந்தருள செய்யப்பட்டு 16 கலசங்கள் 108 சங்குகளில் புனித நீர் ஊற்றி கணபதி நவகிரக ஆயுஷ் தன்வந்திரி சுதர்சன மகாலட்சுமி அஷ்டலட்சுமி நட்சத்திர சாந்தி ஹோமங்கள் செய்யப்பட்டு தர்மபுர ஆதீனத்திற்கு தட்சிணாமூர்த்தி சன்னதியில் கலாபிஷேகம் மற்றும் தீபாரதனை நடைபெற்றது. பின்னர் விநாயகர் அமிர்த கடேஸ்வரர் கால சமூகர மூர்த்தி அபிராமி ஆமன் உள்ளிட்ட சன்னதிக்கு சென்று ஆதீனம் தரிசனம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் அருளாசி வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை குருக்கள் மற்றும் கோயில் நிர்வாகிகள் செய்திருந்தனர்.